ஹலோ எவர்படி, இன்று ரோஹிணி திரையரங்கில் ஈவினிங் ஷோலேருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாபா பட ரிலீஸை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முத்து பட ரிலீஸ் ஆகி இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னமும் ட்ரபுள் டீட்டாக கொடுக்கணும், தலைவர் சொந்தங்கள் எல்லாம் விருப்பப்பட்டு கேட்டிருக்காங்க பாபா படத்தை திருப்பியும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாபா படம் மீண்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ரோஹிணி திரையரங்கு அப்படின்றத அவர் நிக்லேஷ் சூரி அவர்கள் அதிரடியாக இப்போது அறிவிச்சிருக்காரு. இப்போது எல்லா தலைவரும் சொந்தங்களும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் இன்னும் இரண்டு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி 10 ஆயிடுச்சு, 11, 12, ஓகேங்களா? தலைவரின் பாருங்கள், பாபா படம்னு சொல்லவே தேவையில்லை. 50 நாள், 107 திரையரங்களை வெளியாகி எல்லா திரையரங்களையும் 50 நாள் ஓடிச்சிங்க, சக்கப்படம் போடிச்சு. இந்த படம் 9 கோடியில் எடுக்கப்பட்ட படம், 75 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு, பயங்கரமான லாபம். இருந்தாலும் வெளியில் எல்லாம் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ளாப்னா எப்படி, இவங்க அதிகமான விலைக்கு வாங்கிட்டாங்க திரையரங்க உரிமையாளர்கள். தலைவர் வேண்டான்னு சொல்லியும் அவங்க அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. திருப்பியும் அந்த காசை தலைவர் திருப்பி கொடுத்தாரு, அது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ அதனால் நஷ்டம் அடிச்சதோ அதோட லாபத்தையும் சேர்த்து கொடுத்தாரு. அதுதான் நம்ம தலைவருடைய ஸ்டைல். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாபா படம் எல்லாருக்கும் பிடிக்கும். தலைவரின் சொந்தங்களுக்கும் ஸ்பெஷலாக தலைவருடைய படங்களில் நம்பர் ஒன்னா பாபா. பாபா படம் இல்லைங்க, அது வாழ்க்கை. அப்படி அருமையாக தத்ரூபமாக தலைவர் நடிச்சிருப்பார். போய் எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க பாபா படத்தை. அது மட்டும் இல்லைங்க, இன்னமும் இன்னொரு தகவல் என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் அன்று இன்னொரு ட்ரீட் கொடுக்குறாங்கல்ல, யார் அவங்க ஸ்டார், அவங்க ஸ்டார் படக்குழு. இப்போ அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார் அப்படின்றது அது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு, ஏன் சூப்பர் ஸ்டார் பிறந்தநாளுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளை வெளியிடுறோம் அப்படின்றத அடுத்த ட்விட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவின் என்று நடத்துகிறாரு. இந்த கவின் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய வெறித்தனமான ரசிகர்களுக்கு அது வந்து யாருக்கும் ரிப்ளை கொடுக்கல, தேங்க்யூ சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஆடியோ லான்ச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காரு. தலைவருடைய பயங்கரமான வெறியர்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, எது எப்படியோ தலைவருக்கு பிறந்த நாளுக்கு ட்ரீட் மேலே ட்ரீட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் யாரெல்லாம் ரோஹிணி திரையரங்களை பாபா படம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.